சாய் அன்பர்களே, மெய்யன்பர்களே, சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாயி ஆனந்தவாணி தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்று பகவானை சாயி கிருஷ்ணனாக போற்றி வணங்கும் ஒரு இனிமையான பஜனை பாடலை நாம் கற்றுக்கொள்வோம். வாருங்கள் சாயி மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு கூடத்திற்கு. சாய்ராம் மற்றும் ஒரு சாயி மதுரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இன்னொரு ஒரு ரொம்ப அற்புதமான பஜனை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பஜன் வந்து கிரிதர மேரே கோபாலா. ஆமாம், அந்த பஜன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரிதர மேரே கோபாலா ரொம்ப பழைய பஜன். 1960களெலாம் வந்து சுவாமி முன்னாடி பாடின பஜன். முதல்ல அந்த பஜனோட வரிகளை வந்து இப்போ பார்ப்போம். கிரிதர மேரே கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, நந்த கிஷோரா, மாக்கனச்சோரா, யசோதபாலா, கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா. இந்த பஜனோட ஸ்ருதி வந்து ஜென்ஸுக்கு வந்து சி ஷார்ப் 1/2, இதை மகிளா பாடுறதா இருந்தால் வந்து 5/2 இல்லைன்னா ஜி ஷார்ப்பில் பாடிக்கலாம். அது நம்ம சௌகரியம் மாதிரி நம்ம மாற்றி பாடிக்கலாம். ஆனால் பேசிக்காக ஸ்ருதி வந்து இதுதான். இந்த பஜனோட டியூன் வந்து எப்படின்னு பார்ப்போம். கிரிதர மேரே கோபாலா, கிரிதர மேரே கோபாலா, கிரிதர மேரே கோபாலா, கிரிதர மேரே கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, ராதி கோபாலா, சாயி கோபாலா, ராதி கோபாலா, சாயி கோபாலா, ராதி கோபாலா, சாயி கோபாலா, நந்த கிஷோரா, மாக்கன சோரா, நந்த கிஷோரா, மாக்கன சோரா, நந்த கிஷோரா, மாக்கன சோரா, நந்த கிஷோரா, மாக்கன சோரா, யசோதபாலா கோபாலா, யசோதபாலா கோபாலா, யசோதபாலா கோபாலா, யசோதபாலா கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, ராதே கோபாலா, சாயி கோபாலா, கிரிதர மேரே கோபாலா. இந்த பஜன் வந்து எந்த ராகத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ப்ரிடாமினெண்ட்லி கௌரி மனோகரின்னு ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இப்போ கௌரி மனோகரிங்கிற ராகம் தான் இல்லை? ஆமாம், முக்கியமாக கௌரி மனோகரின்னு வச்சுக்கலாம்.
அதில் நிறைய பஜன்ஸ் இருக்குது சாய் பஜன்ஸ். இப்போது மனசுக்கு வர்றது வந்து சம்பு குமாரா கௌரி தனயா. ஓ, அது அது மாதிரி. அப்போது அப்படின்னா நம்ம இந்த தயா கருஹரி நாராயணா கருணா சாகர நாராயணா, அது வந்து கௌரி கௌரி. கரெக்ட். கிருஷ்ண முகுந்தா கோவிந்த கிரிதர. கரெக்ட். சாய் பிரேம தே சாந்தி தே ஆனந்த தே பாபா பிரேம தே கௌரி மனோகரஹே நடராஜா. அதில் கௌரி மனோகரிங்கிற கௌரி மனோகரனே வருது. ஆமாம், இந்த பஜனில் வந்து என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு பார்ப்போம். கிரிதர் மேரே கோபாலா நினி சரி சானித பாம பகமப நினி சரி சானித பாம பகமப ராதே கோபாலா சாயி கோபாலா கா 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 ம க ம ப ம க ரே நி சா சா கா 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 ம க ம ப ம க ரே நி சா சா நந்த கிஷோரா மாகன சோரா பா பா ப ம ப க ம ப ப நி ப நி நி சா பா பா ப ம ப க ம ப ப நி ப நி நி சா யசோத பாலா கோபாலா ப ப ரி 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 சா நி ச சரி ச நி பா பா ரி 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 சா நி ச சரி ச நி பா ராதே கோபாலா சாயி கோபாலா கா 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 ம க ம ப ம க ரே நி சா சா கா 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 ம க ம ப ம க ரே நி சா சா. கிரிதர மேரே கோபாலான்னு வருது. இப்போ கிரிதரன்னா அந்த கிரிங்கிறது கிரி, கோவர்தன கிரி, அந்த மலையை வந்து தூக்கின்னு வரணும் அர்த்தம். அதுக்கு வந்து பல விதமாக வந்து விளக்கம் சொல்லுவாங்க. கிரினா மலையை தூக்குறதுனா நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும்போது மலை மாதிரி இருக்குப்பான்னு சொல்லுவோம்ல, பாரமாக இருக்குது, பாரமாக இருக்குது. அந்த பாரத்தை வந்து அவர் வந்து அவரோட குட்டி விரலால், அது என்ன சொல்கிறாங்கன்னா இடது கையில், இடது கையில் வந்து குட்டி விரலால் வந்து அவர் தூக்குறாரு. நம்ம வந்து இடது கையாலே பண்ணலனாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சுலபமாக பண்ணலாங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ கடவுளுக்கு வந்து இது வந்து பண்ணுறது ரொம்ப, அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. சுவாமி அழகாக ஒரு கதை சொன்னார். கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது மாதிரி அவர் என்ன பண்ணுவாரான்னா, ரொம்ப விஷமம் இல்லை அவர். ஆமாம். அப்போ வந்து இது மாதிரி யமுனா நதிக்கரையில் வந்து இது மாதிரி உட்காந்துருப்பாரான். அப்போ வந்து அந்த கோபிகை கடவுள்லாம் வந்து யமுனா நதியிலேருந்து வந்து தண்ணி, அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்போ அந்த தண்ணியை வந்து குடத்தில் வந்து அவங்க வந்து நிறைச்சதுக்கப்புறமா, ஃபில் பண்ணதுக்கப்புறமா எடுத்து அவங்க தலையில் வச்சுக்கணும்ல. அது அது எப்படின்னா ரெண்டு மூணு குடம் இருக்கும். அது எப்படின்னா அந்த இப்படி ஏற்றி வைக்கிற சமயத்தில் வந்து யாராவது வந்து உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். ஆமாம். அப்போ சுத்தும்படி பார்க்கும்போது யார் உதவி பண்ணுறதுக்கு யாருன்னு பார்த்து இவர் மட்டும்தான் இருப்பார், குழந்தை கிருஷ்ணன் மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, உதவி பண்ணுறான்னா அப்போ வந்து சுவாமி சொல்கிறாரு, ரொம்ப குழந்தைத்தனமாக அழகாக வந்து கிருஷ்ணன் வந்து இல்லைன்னு தலையை ஆட்டுவான். ஆட்டும்போது அவரோட அழகான முடி இல்லை, இப்படி ஆடுமா கேசவான்னு சொல்லுவோம்ல, அந்த முடி அழகாக அப்படி ஆட்டு முடியாது முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டு, ஒரு ரொம்ப அந்த திருட்டுத்தனமான அந்த சிரிப்பு இல்லை, சிரிப்போடு அப்படி பண்ணுறான். அது என்னென்னா இவங்க வந்து கஷ்டப்பட்டு இவங்களையே தனியாக எடுத்து வச்சுப்பாங்களாம், அவங்க வீட்டு பக்கம் போவாங்களாம். அது எப்படின்னா அவங்க வீட்டு பக்கம் போகிறதுக்குள்ளே இவர் வந்து ஏதோ வந்து ஷார்ட்கட்டில் வந்து அவர் வந்து அது அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அவங்க வரத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து முன்னாடி இந்த குழந்தை கிருஷ்ணர் வந்துடுவாராம் வீட்டுக்கு. வந்து அந்த கோபிகைகள் அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம், அந்த குடத்தை வந்து கீழே இறக்கி வைக்கணும்ல. அப்போ வந்து இவங்க வந்து கேட்காமையே இவர் வந்து நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் வாங்கி வைப்பறான். அப்போ இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாராம். ஒரு நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டாங்களாம், கிருஷ்ணா இந்த யமுனை கரையில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் வந்து எடுத்து வந்து நாங்கள் தெல்ல வச்சுக்கணும், அந்த டைமில் வந்து நாங்கள் கேட்டால் கூட நீ வந்து உதவி பண்ணுறதில்ல, ஆனால் வந்து இப்போ வந்து நீ வந்து கேட்காமையை வந்து இறக்கி வைக்கும்போது நீ கேட்காமையை வந்து பண்ணுறேன், ஏன் வந்து டெய்லி இது மாதிரி பண்ணுறேன் கேட்டபோது கிருஷ்ணர் வந்து சொன்னாரான். சுவாமி சொல்கிறாரு, அம்மா
நான் வந்து என்னோட பக்தர்களோட தலையில் வந்து பாரத்தை வந்து ஏற்றி வைக்க மாட்டேன், ஆனால் இறக்கி வைக்கிறதுக்கு நான் ஓடி வந்துடுவேன். அப்போ வந்து கிரிதர மீரே கோபாலனா, அந்த கிரிதரன்னா அந்த பாரத்தை வந்து தூக்குறவர்னு அர்த்தம். அது அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். தியாகராஜ சுவாமி கூட ராமர்கிட்ட சொல்கிற, ராமா இது மாதிரி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப இது மாதிரி கஷ்டப்படுறீ எனக்காகன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லுறோம், இல்லை ராமா உனக்கு வந்து என்ன பெரிய கஷ்டம், புரோவ பாரமா ரகுராமா அப்படி ஒரு கீர்த்தனை இருக்குல்ல, புரோவ பாரமா என்னை வந்து பார்த்துக்கிறது வந்து உனக்கு என்ன பெரிய விஷயமா, உனக்கு வந்து ரொம்ப ஈஸிங்கிறன்னு சொல்கிற மாதிரி. இப்போ அதான் வந்து இந்த கிரிதர மீரே என்னோட, இது வந்து ஹிந்தி பஜன் தான், கிரிதர மீரே கோபாலா. கோபாலங்கிறது வந்து கிருஷ்ணர் மாடு மேய்க்கிறவருங்கிறது, அதனால வந்து கிரிதர மீரே கோபாலான்னு வருது. ராதே கோபாலா சாயி கோபாலா, அது வந்து ராதையோட கோபாலன், ராதே கோபாலா சாயி கோபாலா, நம்ம சுவாமி தான் நமக்கு வந்து கோபாலன் சாயி கோபாலா. நந்த கிஷோரான்னு வருது, நந்தன் இது வந்து நந்தன் இதுதான் இருக்குல்ல, நந்த நந்தகோபன் கோபர் அவரோட தந்தையாரான நந்தகோபன். கிஷோராங்கிறது வந்து இது வந்து சின்ன குழந்த கிருஷ்ணன் மாதிரி இல்லை, நந்த கிஷோரா நான் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எடோல்சன்ட்னு சொல்லுவோம், யூத்னு சொல்லுவோம். அப்போது நந்தகோபனோட சின்ன பையன், சின்னனா சின்ன குழந்தை இல்லை, கொஞ்சம் வந்து இளமை பருவத்தில் இருக்கிற வந்து குழந்தை நந்த கிஷோரா. மாக்கன்னு சோரா, மாக்கன்னா ஹிந்தியில் வந்து வெண்ணெய், வெண்ணெய் வந்து திருடுறவர் மாக்கன்னு சோரா. இந்த மாக்கன்னு சோராங்கிறது நிறைய வந்து அர்த்தம் சொல்லலாம். இது சுவாமி இதை பற்றி ஒரு கதை சொன்னதான் வந்து நம்ம சுவாமி காலேஜில் கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த கதை கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. ஒரு தடவை நாங்கள்லாம் இந்த மாதிரி சுவாமி கிட்ட கேட்டாங்க இருக்கேன், சுவாமி இது மாதிரி வெண்ணெய் திருடுறதுங்கிறது நம்ம சாதாரணமாக திருடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லை. இப்போ அவர் போய் அது வந்து வீடு வீடாக போய் வெண்ணெய் திருட்டுருக்காரு. அப்போது ஏன் வந்து சுவாமி இது மாதிரி கிருஷ்ணர் வந்து ஏன் வெண்ணெய் திருடுறதுன்னு கேட்டும்போது ரொம்ப அருமையாக வந்து ஒரு சுவாமி ஒரு அர்த்தம் சொன்னார். இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது, மாக்கன்னு சோறானா அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்து இருக்குது. நம்ம ஏன்னா நம்ம இதயத்தில் இருக்கிற பிரேமையை வந்து ரிஃபைன்டு பிரேமை வந்து அது வெண்ணெய் மாதிரி அது வந்து திருடுறதுன்னு அர்த்தம். அது அப்படி இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லும்போது கூட அதுக்கு சுவாமி ஒரு இது சொன்னாராம். சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து ஒரு இடத்துல பிறந்துட்டார்னா அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்துருமா. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து ஐஸ்வர்யம்ங்கிறது என்னது, நம்ம அன்றைக்கெல்லாம் வந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. விவசாயத்துக்கு தேவை வந்து தண்ணி, தண்ணிக்கு வந்து தண்ணி எப்போ வந்து நமக்கு சுலபமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு நதி இருந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் பிறக்கிற இடத்துலலாம் நதி இருக்கும், நதி இருக்குது, சரயூ யமுனா சித்ராவதி, சித்ராவதி தட்ட விஷால சுசாந்த சௌதேன் சுவாமி சுப்பிரபாத்தில் வருது இல்லை. அப்போது அது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வாட்டர். அப்போது இந்த கோகுலத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஐஸ்வர்யம் பணம் செல்வாக்குன்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பேங்க் பேலன்ஸு டெபாசிட் அப்படி இல்லை, நிறைய மாடு ஆடு மாடு அது மாதிரி தான். அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் அங்கே வந்து கடவுள் அங்கே பிறந்ததுக்கு அப்புறமா அங்கே வந்து நிறைய கண்ணுக்குட்டி பிறக்க ஆரம்பிச்சிச்சான். மட்டும் இல்லை, ஒரு மாடு வந்து நிறைய வந்து பசுமாடு வந்து நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். அது வந்து 10 லிட்டர்னா அது வந்து 30 லிட்டர் மாதிரி ஜாஸ்தி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிச்சான். இப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி வந்து குளோபல் எக்கானமி எக்ஸ்போர்ட் அதெல்லாம் இல்லைல்ல, அவங்களுக்கு வந்து எது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவங்களால சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம், மீதி வர பால்லாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது, ஐயோ இவ்வளோ பால் இருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சான். அப்போ வந்து சுவாமி சொல்கிறாரு, கிருஷ்ணன் நினச்சாராம் இது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது யாருனால, என்னால் தான். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரிட்ஜு கூட இல்லை எங்கே கொண்டு போகிறது. அப்போ அவர் சொன்னால், சரி என்னால் வந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன்னு வந்து வீடு வீடாக போய் அந்த எக்ஸ்ட்ரா வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டாரோ. அப்படி கூட சாமி ஒரு தடவை சொல்லுக்காருன்னு இங்கே சுவாமி காலேஜில் கற்றுக் கொடுக்குற டீச்சர் வந்து சொன்னார். அப்போது மாக்கன்னு சோறு அதான் வந்து கடவுளோட அவர் செய்கிறது வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ண கூடாதுன்னு சுவாமி சொல்லுவார்ல, அனுபவிக்கணும் சொல்லுவார், அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பார்வையில் நம்ம பார்த்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம். கரெக்டு. நந்தகிஷோரா மாக்கன சோரா யசோத பாலா கோபாலா, யசோதையோட பையன் வந்து கோபாலன், அதான் வந்து இந்த பஜனோட. உங்களுக்கு வந்து இந்த பஜனை பற்றி என்ன தோணுது? இந்த பஜனில் முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது நம்ம பாரங்களெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிரேமையை வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது, வெண்ணெய்ங்கிற பிரேமையை வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணணுங்கிறது ஒரு இந்த இரண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக ஒரு கோர்னு சொல்லலாம் இந்த பஜனுக்கு. ஆமாம், அந்த பாவத்தோடு இதை பாடும்போது நம்ம வந்து அதை வந்து சுவாமிக்கு அப்படி ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது நம்ம சுத்தமான பிரேமைங்கிறது வந்து நம்ம வெண்ணெய் மாதிரி சொல்கிறோம், ஆனால் வெண்ணெய் வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பால்லேருந்து வருது இல்லை. அந்த பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் நிறைய தண்ணி ஜாஸ்தி, மற்ற
இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கலாம். அதை வந்து அந்த பால்லேருந்து வந்து அது வெண்ணெய் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து அதை கடையணும்னு சொல்லுவோம், இல்லை ரிஃபைன் பண்ணோம் கடையணும்னு சொல்லுவோம். இந்த கடையிறதுங்கிறது சுவாமி சொல்லியிருக்காரு, அதுதான் வந்து நம்ம சாதனை. அப்போ அந்த இதயத்தில் இருக்கிற பிரேமை வந்து தூய்மையான பிரேமையாக வந்து இருக்கப்படி வந்து மாறணும்னா நம்ம வந்து சாதனை செய்யணும். சுவாமி எப்படின்னு சொல்லுவோம், ஹிருத் ப்ளஸ் தயா, நம்ம தயை பிரேமை பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு பண்ணோம்னா நம்ம சாதனை, நம்ம சாதனையில் தான் வந்து ஆகும். நான் பிரேமைன்னு சொன்னால் டிவோஷன் சொல்கிறோம், சுவாமியோட அந்த டெஃபினிஷன் ஆஃப் பக்தி, பக்தினா என்னதுன்னு கேட்டால் சுவாமி வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாரு. சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, கஷ்ட சுகமில்லேனி பக்தி நாக்கு, எனக்கு உனக்கு வந்து பிரச்சனைன்னு வந்தாலும் உனக்கு வந்து இன்பம்னு வந்தாலும் துன்பம்னு வந்தாலும் சுவாமி ரெண்டுமே வந்து நான் வந்து உன்னோட பிரசாதமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு பக்குவம் பக்குவம் சுவாமி சொல்கிறாரு. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பக்தின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தா பக்தினா பிரேமை, கடவுள்கிட்ட அன்புன்னு சொல்லுவோம். ஆனால் சுவாமியோட டெஃபினிஷன் ஆஃப் பக்தி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஞானம், ஞான பக்தி மாதிரி இருக்கு, ஒரு ஈக்வானிமிட்டி, அந்த ஈக்வானிமிட்டி. அப்போ அப்படி வந்து அந்த நம்ம இதயத்தை வந்து கடைஞ்சி கடைஞ்சி அது வந்து ரொம்ப பியூராக இருக்கிற பிரேமை, பிரேமையாக வந்து அமையும் போது அது வந்து கிருஷ்ணர் வந்து ஏற்றுப்பார், சுவாமி கடவுள் ஏற்றுப்பார்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இந்த பஜனில் வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பஜன் வந்து சுவாமி சந்நிதியில் பாடுக்கிறது வந்து ரெக்கார்டிங் நம்ம கேட்போம். சாய்ராம் சாய்ராம். கிரிதர் மேரே கோபாலா, நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258. மீண்டும் சொல்கிறோம்,
9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.